ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி ஜிடியில் 16 இந்த மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டா ஜிடி சீரீஸில் ரியல்மி ஜாரி லான்ச் பண்ணுற மொதல் ஃபோன் இது தான். அண்ட் தென் என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸரோட ஒரு 6000 Hz பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க, பிக் பிரைட்னஸ். இதுவரையும் நான் எந்த ஃபோன்லையும் பார்த்தது கிடையாது, வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் கலர் தான் இருக்கும் எப்பயுமே ரியல்மியில், ஸோ இந்த வாட்டி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்றதுலாம் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி ஃபோன் எடுத்து எடுத்து வச்சிடலாம். சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB 2C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் ப்ரொடெக்டர், அதாவது வந்து கர்வ் டிஸ்பிளே இல்லையா அங்கே, அப்புறம் பட்டன் சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோனை வந்து அன்ராப் பண்ணிடலாம். அன்ராப் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது சில்வர் ஃபினிஷ் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கவே இருக்காது, பட் ஆனால் கிளாஸ் மாரியே இருக்கும் அவங்க, ஆனால் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனால் கிளாஸ் மாரி தான் இருக்கும் ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து படுது, ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். வீட்டு கம்மியாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், எடுக்கிறப்ப அந்தளவுக்கு ஃபீலே இருக்காது. இவங்க ஆனால் வந்து நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் வெயிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பட் இது வெயிட் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டிருந்த ரெட்மிலையும் ஒரு Note 13 5G போட்டிருப்போம், அந்த சீரீஸ் அந்த ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, வெயிட் இல்லாமல் அதே ஈக்குவல் ஃபீல் தான் இதுலேயுமே இருந்துச்சு. அண்ட் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP65 தான் கொடுத்துருக்காங்க, ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. வாட்டர் லைட்டாக ஃப்ளாஷ் பண்ணால் வந்து மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்க முடியும், ஸோ ரெயினில் பட்டா தொடச்சி யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வர ஃபோனில் எல்லாமே அதான் வருது, நீங்கள் தண்ணியில் எண்ணியில் போட்டிங்கன்னா அவங்க வாரண்ட்டி க்ளைம் பண்ண முடியாது. தென் இதோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8.69 mm திக்னஸ் இருக்குது, ஸோ நல்ல ஒரு லைட்டான ஃபோனாக தான் இருக்கும். அண்ட் தென் டிஸ்பிளேவுக்கு வரும், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டிஸ்பிளேனே சொல்லலாம். 6.78 inches ஃபுல் ஹெச்டி எல்லாமே சப்போர்ட் ஆகுது. அண்டு 80 LTPO OMLED கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் ஒரு ஃபெசல் ஃபியூச்சர் என்னென்னா நம்ம யூஸ் பண்ண அந்த டைமில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 1 வரும், ஸோ அது நம்மளால் விசிபிளாகவும் பார்க்க முடியும். ஸோ இந்த டைமில் என்ன ஒரு பெருசாக அட்வான்டேஜ் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃபை சேவ் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணாதப்பையும் வந்து 120Hz ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இதாகும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணல, இப்போ ஸ்க்ரீனை டச் பண்ணவே இல்லை, எந்த ப்ராசஸுமே நடக்கலன்ற பட்சத்தில் 1.5 ஃப்ரெஷ் ரேட்டில் போகும். ஸோ அந்த டைமில் பேட்டரி கன்சியூமிங் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் HDR இருக்குது. அண்ட் டால்பி அட்மோஸ் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியோஸ் கேட்டுக்க முடியும். HDR இருக்குது, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் எந்தளவுக்கு இருக்குன்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் ஒரு டாக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அண்டு பிரைட்னஸை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், 6000 Hz பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த பிரைட்னஸை பற்றிலாம் அவங்களுக்கு என்னன்னா நார்மலாக வந்து நமக்கு ஒரு 3000 பீக் பிரைட்னஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணோன்னா நமக்கு பீக் பிரைட்னஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். கண்ணு கூசுகிற அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது, அவுட்டோர்லேயுமே சரி இன்டோர்லேயுமே சரி நல்லாவே இருக்கும். ஏன்னா அவுட்டோரில் இந்தளவுக்கு பிரைட்னஸே தேவைப்படாது, சன்லைட்லேயுமே சரி நல்லா விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த அந்தளவுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, குயிக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது, நமக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ்மெண்ட்டுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ 1 and 2 சரி நல்லாவே இருக்கும். எல்லாமே வந்து விவோலையும் சரி ரியல்மி ரெட்மி எதில் கேட்டாலுமே நம்ம இன்டிஸ்பிளே தான் கேட்போம். ஆனால் ரெட்மியில் மேக்ஸிமம் வரது எல்லாமே சைட் மவுண்டட் தான் கொடுத்துட்றாங்க, இதில் இவங்க இன்டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 30K தான் நம்மளால் வாங்கிக்க முடியும். டூயல் சிம் ஸ்லாட் இருக்குது, இல்லை ரெண்டுமே வந்து 5G நம்மளால் போட்டுக்க முடியும். பட் என்ன ஒரு மைனஸ்னால் இதில் எஸ்டி கார்டு போட்டுக்க முடியாது. 9 bands 5G சப்போர்ட் இருக்குது, ஸோ நல்லாவே வந்து சிக்னல்ஸ் எல்லாமே ஓவரால் கிடைக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அண்ட் ஃபோனோட பிசிக்கல் ஒரு போயிடலாம். பிசிக்கல் ஒரு பொறுத்த வரைக்கும் பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது, மைக் இருக்குது, அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நார்மலாக வர மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது, அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் பட்டன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, பெருசாக எதுவும் கிடையாது இந்த சைடில். அண்ட் தென் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு அவுட் புட் கிடைக்குது, சூப்பராகவே வந்து ஃபீல் பண்ண முடியுது சவுண்ட் எல்லாமே டால்பி அட்மோஸ் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது மியூசிக்கை. அண்ட் தென் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட் அந்தளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது ஃபோனில். நல்லா வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தாங்குது, ஏன்னா அவங்க ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை குறையதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பேட்டரி லைஃப் நல்லாவே வந்து வருது. 120W அடாப்டர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறது 30 minutes போதும். அண்ட் 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுது. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 7+ Gen 3 சிப் கொடுத்துருக்காங்க.
அண்டு இதில் ஆண்டு ஸ்கோர் செக் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட வருது. ஸோ நல்ல ஒரு ஆண்டு ஸ்கோரில் ரன் பண்ணி பார்த்தப்போ நல்லாவே வந்து வந்திருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 ரன் ஆகுது. அண்ட் 3 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட் கொடுப்பாங்க, 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்பாங்க. மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கும் சரி நல்லாவே வந்து யூஸ் பண்ண முடியுது, மல்டி டாஸ்கிங்குமே நல்லா பண்ண முடியுது. ஸோ எவ்வளோ தான் நம்ம ப்ராசஸ் பின்னாடி எத்தனை ஆப்ஸ் நம்ம ரன் பண்ணாலுமே நமக்கு எந்த ஒரு லேக்குமே ஃபீல் பண்ண முடியல, நல்லாவே வந்துருக்கு. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஸ்க்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2.4, சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபியுமே அவுட்புட் நல்லா வரும், சோனின்ற சென்சார் யூஸ் பண்ணிட்டாலே அந்த இடத்துல நமக்கு கேமரா நல்லாயிருக்கும்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அண்ட் தென் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல்க்கான அப்பச்சர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1.88 ஓஎஸ் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதாவது ஸ்டெபிலைஸாக வீடியோ எடுத்து யூஸ் ஆகுது. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் அவுட்புட்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 4K 60 FPSல் வந்து எடுத்துக்க முடியும், அண்ட் 1080 60 FPSல் எடுத்துக்க முடியும். ஸ்லோமாவுமே நல்லாவே இருக்குது, அதோட அவுட்புட்ஸுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அண்ட் கேம் மோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கேம் தான் நான் சொல்லி பாயிண்ட் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. ஸோ நல்லாவே வந்து ரன் ஆகுது கேம் பொறுத்த வரைக்கும். அண்ட் வேப்பர் கூலிங் டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நிறைய டெப்த்தாக போனால் நிறையவே இருக்குது அதில். அண்ட் ஏதோ சிப் செட்லாமே எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிப்பு ரன் ஆகிறப்போ இன்னொரு சிப்பு ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் போனால் டெப்த்தாக இருக்கும். ஸோ கேமிங்க்குமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. 12 GB 512 GB ரேம் அதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-32K வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வந்து லிங்க் தர பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்டு அல்ட்ரா ஹெச்டி வந்து வரைக்கும் நம்ம கேமில் வந்து சப்போர்ட் இருக்குது. நான் பப்ஜி விளையாடி பார்த்த வரைக்கும் சரி, அண்ட் ஹையர் கிராஃபிக்ஸில் விளாட்ன எல்லா கேம்ஸுமே சரி நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சின்ன ஒரு லேக் கூட இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. ஷேக் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ப்ராசஸிங்ல பார்க்கணும். ஒரு நல்ல கேமிங் ஃபோன் வேணும், அண்ட் தென் கேமராவுமே நல்லா வந்து டீசெண்டாக இருக்கணும், அண்ட் ஹேண்ட்லிங்க்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை.